ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ் கிளான்ஸ்லேருந்து புதுசாக நிறைய ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனரி, நியூ கிங் ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜெம் பூஸ்ட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வந்து பார்க்குறது கிளாஷ்மஸ் ட்ரேடர் டீல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு டீல்ஸ் தருவார். பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த ஆறு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீல், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஐட்டம், அதாவது மேஜிக் ஐட்டம் நான் எதாவது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பவர் போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் ஆஃப் பில் ஹீரோஸ், புக் ஆஃப் பில்டிங், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தரப்போகிறாரு. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டர் போர்ஷன் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்ஷன் வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு வந்து மேபி ஏதாவது பவர் போர்ஷன், அந்த மாதிரி ஹீரோஸ் போர்ஷன் அதெல்லாம் தந்தால் உண்மையிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வரப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக்கு, புக் ஆஃப் பில்டிங்கோ, புக் ஆஃப் ஹீரோ, புக் ஆஃப் ஸ்பெல் எதனா கிடச்சிதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெய்லி வந்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ போட்ட மெயினான ரீசனே இதுதான், டெய்லி மறக்காமல் இதை கலெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ டே சேலஞ்ச். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சேலஞ்ச் வந்து எப்படி சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்காட்டி நம்மளோட சேனலோட இதுக்கு முன் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்னோ சேலஞ்ச் வீடியோ வந்து ஸ்னோ டே சேலஞ்ச் வந்து முடிச்சிருங்க. இதை முடிகிறது மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் கிடைக்கும். ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செல் பண்ணிங்கன்னா வந்து 50 ஜெம் கிடைக்கும். நான் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை செல் தான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ஜெம் வந்து கிடைச்சிது. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வைப்போம் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் அதை வாங்கி உங்களோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் எங்கெங்கே மரத்த வேணுமோ அதை அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ தந்திருப்பாங்க. இந்த ட்ரீ உங்களுக்கு எங்கன்னா வைக்கணும்னா பிளேஸோட சென்டரில் வைக்கணும்டா, இல்லை டவுன் ஹால் பக்கத்தில் வைக்கணும்னா நீங்கள் அழகாக அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். சரி, இதை நான் சொல்ல வந்ததில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இயரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். அதை வந்து அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேட்டுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் என்னென்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கிளான்லேயே கூட நம்ம கிளான்மேட் வந்து தினேஷ் ப்ரோன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருப்பார், எல்லாமே வச்சிருப்பாரா இல்லை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வந்து மேட்ச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீலாம் கலெக்ட் பண்ணலாம் வச்சிருப்பாரு. சரி ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்மஸ் ட்ரீ, இது ஒரு வாட்டி விட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி விட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ, இது வந்து ஒரு வாட்டி விட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காரு. இப்போ விட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வச்சிருப்பாரு. இது நாலா இல்லை, இது வந்து சிமிலராக அதே கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கே பாருங்க, இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காரு, இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காரு, இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆறு கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட நம்ம தினேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்ப்போம் உயிரை காப்போம் அப்படின்ற மாதிரி, மரங்களை வளர்ப்போம் உயிரை காப்போம் அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் வந்து வளர்த்து வச்சிருக்காரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்மஸ் ட்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெட்ட அமைச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைக்காமல் பேஸ்க்கு டெக்கரேஷன் மாதிரி வச்சிருக்காரு. அதே மாதிரி கேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேக்கும் அவரோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பேஸை டிசைன் பண்ணுறது ஒரு நல்ல ஹாபி தானா, இல்லை ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேஸை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மு கலெக்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் சுற்றி மரம் நட்டு வச்சிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இதாக எனக்கு எடுக்க சொல்ல ஜெம்மு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிமிட்டட் ஒரு நம்பர் ஆஃப் மரத்துக்கு மேலே அது வளர மாட்டது. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஜெம் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியல. நான் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மரமாக புடிங்கி புடிங்கி ஒரு ஒரு ஜெம்மோ ரெண்டு ஜெம்மோ வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாரி எல்லா மரத்தையும் நான் புடிங்கி விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் கலெக்ட் பண்ணுறதா இருந்தேன். ஃபஸ்ட்டு மரத்தெல்லாம் வளர்த்துருந்தேன். மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்ட் பேஸ் ஆகி எனக்கு அப்புறம் எனக்கு ஜெம்மே வானாண்டா அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம அப்போ வேணால் மறுபடியும் வந்து மரங்களை வளர்ப்போம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இறங்கலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு பெருசாக அந்த ஐடியா இல்லை. சரி ஓகே, நம்ம டாபிக் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ் கிங் ஹீரோ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ டே சீனரி வந்து வந்திருக்கு. அப்படியே கோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்னோ டே சீனரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. கேமுக்காக நான் காலனால காசு செலவு பண்ண மாட்டோம் ப்ரோ அப்படின்னா வாங்க வேணும், உங்களோட விருப்பம் தான், உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கிங். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிங் வந்து விட்டுருந்தாங்க, கிங் அண்ட் குயின் வந்து பார்த்தீங்கன்னா வாரியர் கிங் அண்ட் வாரியர் குயின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு சில சமயம் வந்து விடுவாங்க, அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வந்து விடுவாங்க. போன வாட்டி விட்டால் அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்து, இந்த வாட்டி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹைஸ் கிங்கோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இது வந்து இதில் பார்க்குறது நல்லாயிருக்கு, ஆனால் நம்ம ஒரிஜினலாக பார்த்தோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபன்னியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிராஃபிக்ஸோடு உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னா நான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் வந்து கேம் வந்து ஒரு 100 to 200 MB குள்ளே வைக்கணும்ன்ற காரணம் தான் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கம்மி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மேக்ஸிமம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு யார் தரப்புலேருந்து நான் சொல்கிறேன். என்னோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிராஃபிக்ஸ் ஏற்றணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கேமோட இது வந்து அதிகமாகிடும், கேமோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகிடும், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேம் வந்து விளையாட முடியாது. சரி ஓகே, சின்ன சின்ன டிவைஸ்லாம் விளையாட முடியாது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டி ஆர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஜெம் பூஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் அட்டாக் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட்டை போட்டு அவனை ஆர்மியை பூஸ்ட் போட்டுருங்க, ஹீரோஸை பூஸ்ட் போடுங்க, வெறித்தனமாக அட்டாக் போய் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி தம்சம் பண்ணுங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் லீக்ல இருக்கும், ஒரு நாள் பாருங்க இன்னும் ஆறு அட்டாக் இருக்குது, ஒரு நாள் எட்டு அட்டாக் கூட பண்ண தெரியாமல் தண்டமாக சுற்றிங்கிறோம். ஏன்னா வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் அவ்வளோ செட் ஆகாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இந்த மாதிரி ஜம் பூஸ்ட்லாம் ஆச்சுன்னு மன மாதிரி அலாரம்லாம் வச்சு அப்கிரேட் பண்ணி அப்படின்லாம் இருந்தேன். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் பிளேயர் தான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. அப்புறம் நாட்டியார் ஐஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் யூஸ் பண்ணி 20 அட்டாக் போய் அது கிட்டத்தட்ட ஒரு மாதமும் 20 நாள் கிட்டத்தட்ட அந்த ஈவெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஈவெண்ட் முடியல, நம்ம வந்து ஆல்ரெடி 20 அட்டாக் முடிச்சுட்டு அந்த புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் வந்து வாங்கிட்டோம், மறக்காமல் அதை வாங்கிடுங்க, விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் சாண்டா சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெல். நீங்கள் இப்போ வந்து அந்த ஸ்னோ சேலஞ்சில் வந்து அந்த இது அந்த சாண்டா சர்ப்ரைஸ் ஸ்பெல் வந்துருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்கும்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் போவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒன்று போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸாக போட்டு போவோம். அந்த கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடி மாதிரி அப்படியே அந்த இடத்த வச்சு அது கொஞ்சம் அந்த பில்டிங்ஸ்லாம் டேமேஜ் பண்ணால் அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லு. இந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் இந்த கொஞ்ச நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்குலாம் டேமேஜ் பண்ணாது. இருந்தாலும் ஒரு ஃபண்டுக்காக யூஸ் பண்ணலாமே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் சீசன் இஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வாங்குறது வந்து வேஸ்ட் தான். நீங்கள் ஹீரோ ஸ்கின் வாங்கினா கண்டிப்பாக அந்த பிகினிங்லேயே வாங்க, அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே கிறிஸ்மஸ் டே வந்து வளர விட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸ் வந்து அப்கமிங் கிளான் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் ஒன் ஜெம் ரிசோர்ஸ் பூஸ்டர் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்ஷன், அதுக்கு ட்ரைனிங் அதாவது நம்ம ட்ரூப்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்க்கு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஜெம் பூஸ்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்க்கு ஒன் ஜெம் பூஸ்ட் தராங்க, கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். லெஜண்ட் லீக் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம லெஜண்ட் லீக்ல சொல்ல யாரும் வந்து அடிக்க போகிறதில்ல, நமக்கு வந்து தனியாக ஒரு பேஸ் மாதிரி இருக்கும், அதை தான் போய் அடிப்பாங்க. அதனால் வார் பேஸ் மாதிரி தான், நம்ம இன்பில்ட் பேஸ் வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து லூட்டை வந்து போகாது. அது நல்ல விஷயம் தான் லெஜண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, மேபி நம்ம அந்த ஒன் ஜெம் பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெஜண்ட் லீக்ல இல்லாமல் நார்மல் லீக்லாம் இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணினா அப்பப்போ கலெக்ட் பண்ணிங்க, இல்லைனா வேறு வேணா அடிச்சு போய்டுன்றதை மறக்காமல் தெரிஞ்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸ். கிளான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ரூயின் ஆஃப் கோல்டு அண்ட் பில்டர் போர்ஷன் வந்து கண்டிப்பாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரில, ஏன்னா நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ண முடியல. எல்லா ரோலையும் ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ணிடலாம், காலமையும் ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணுற ரிவார்ட் ஷவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸை கலெக்ட் பண்ணுறது, மேபி நம்ம வந்து அந்த அண்டர் ஜெம்மை கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வந்து இருக்கேன். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹீரோஸ் புக் ஆஃப் ஹீரோஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரூயின் ஆஃப் டார்க் எலிக்ஸர், ரூயின் ஆஃப் எலிக்ஸர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கலெக்ட் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 8 ஒன்று கலெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும், ஆனால் இவங்க அப்படி கொடுக்கல. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளான் வார் லீக் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக கிளான் வார் லீக் வர சொல்ல நம்ம 67 கிங்கை வந்து ஒரு 68-69 அதுக்கப்புறம் இப்போ டார்க் வேறு இருக்குது. ஸோ நம்ம 70 லெவலில் இருக்க முடிஞ்சிருக்கு, முயற்சி பண்ணி புஷ் பண்ணோம். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஹீரோஸ் ஆல்ரெடி வந்து மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னும் மேக்ஸ் பண்ண வேண்டியது கிங்கை மட்டும்தான், முடிஞ்சிருக்கும் அவரை ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி மேக்ஸ் பண்ணோம். அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டிஃபென்ஸ் அதாவது டவுன் ஹாலு, ஈகிளு, ஸ்கேட்ரு, இன்ஃபர்னோ, எக்ஸ்போ, ரிசார்ட் டவரு, பாம்ப் டவரு, ஏர் டிஃபென்ஸு, மோட்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இன்னும் வந்து இடன் டெஸ்ட்டாக ஆர்ச் டவரு, அப்புறம் வந்து கேனனு, நிறைய ட்ராப்ஸ் வந்துருக்கு. அதை நம்ம போட்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸை வந்து மேக்ஸ் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் வால்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சீக்கிரமாக முயற்சி பண்ணி முடிக்க பார்க்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா, அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் நீங்கள் பார்க்கணும்னா, உங்கள் கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.